தமிழகத்தில் 5 வார்டுகளில் உள்ள 7 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்று வந்த மறுவாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. இதில் மாநிலம் முழுவதும் 60.70% வாக்குகள் பதிவாகின. வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டன. பின்னர் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் பெட்டிகள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் சேதப்படுத்தப்பட்டது. கள்ளவோடு தொடர்பான புகார்கள் காரணமாக சென்னை, மதுரை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள 7 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடைபெற்றது. 7 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. கடைசி 1 மணி நேரமான 5 மணி முதல் 6 மணி வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அறிகுறி உள்ளவர்கள் மட்டும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். மறுவாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன.